உங்களுக்கு வளதா பச்சா பஞ்சாயத்து குருவாரா சொன்ன சொல் மாற மாட்டார் ஐயா கண்டிப்பா வந்துருவாரு ஆ வா வா வாங்க வரங்க சரி போங்க என்ன வாங்கங்கறீங்க போங்கங்கறீங்க முகத்தை பார்க்காம வாங்கன்னு சொன்னேன் பார்த்ததுக்கு அப்புறம் போங்கன்னு சொல்ல தோணுது ஏய் வெத்தரப்பட்டி பத்திரிக்கை பார்த்தல ஆமா அதுல மொய் எழுத கூடாது போட்டுருக்கல அப்புறம் எதுக்கு அண்டா மொய் எழுத இருக்கா இல்லங்க சாப்பிட்டு வீட்டுக்கு போயும்போது இந்த பாத்திரத்தை கொஞ்சம் எடுத்துட்டு போறானே வந்தாங்க இது கொஞ்சம் எடுக்கிற பாத்திரமா வெளிய எடுத்து போய் வியாபாரம் பண்ண போறியா கொண்டாங்க போயா ஏங்க எல்லாம் எடுத்து போறாங்க நான் எப்படி போறது ஏய் முப்புற டீசல் போற மாதிரி மச்சான் வண்டி ரெடி ஏமா அழகுனாச்சி இன்னைக்கு நம்ம வீட்ல விசேஷம்னு தெரியும்ல இன்னைக்கு நான் ஊர் பஞ்சாயத்துக்கு போகணும் புருஷன கேத்த பொண்டாட்டி தான் சிரிச்சே மழிப்பிடுவியே மச்சான் வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தா வடிச்ச சோறு பத்தாது போல இருக்கு எல்லாருக்கும் மொத்தமா கஞ்சியை காய்ச்சி ஊத்திட்டுமா வேணாம் ஆத்தூர் கிச்சடி சம்பாவே ஆக்கி அடிச்சிடுறேன் அப்படியே முத பந்தியில் நானும் உட்கார்ந்துக்கிட்டுமா மச்சான் எதுக்கு சொல்றேன்னா நீங்க வர வரைக்கும் நான் காத்திருப்பேன் ஆனா என் வயிறு காத்திருக்காது பாருங்க மச்சான் பஞ்சாயத்து முடி வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்லில் நீங்க ஊத்த மாட்டீங்க ஆனா நான் மட்டும் ஒரு கால் பால் பாயசம் சாப்பிட்டுமா வேணாம் பல்லே விளக்கல வாய் நாரட்டும் வண்டியில இருங்க வண்டி நாரட்டும் பஞ்சாயத்து நாரத்தாண்டா போகுது சொல்லுப்பா ஐயா எங்க பெருசுங்க விட்டு போறது கையில விடனாங்க அது கல்லும் கரடமா இருந்தது படாத பாடுபட்டு நான் தாங்க அதை விளைச்சல் பூமி ஆக்கினேன் இப்போ ஓடி போன என் தம்பி இப்ப வந்து எல்லாத்தையும் சரி பங்கு கொடுன்னு கேக்குறான் இது எந்த விதத்துலங்க நியாயம் கையகலாம் என்னங்க கையகலாம் எங்க அப்பா விட்டுட்டு போன சொத்துலதான் இவ்வளவு வசதியும் பண்ணி இருக்கிறான் இது வரைக்கும் கால்னா காசு கூட நான் அனுபவிச்சது இல்ல எல்லாத்தையும் அவன் தான் அனுபவிச்சுட்டு இருக்கான் அதனால பெரிய மனசு பண்ணி எல்லா சொத்துலயும் எனக்கு சரிபாதி வாங்கி கொடுங்க இந்த பாருப்பா பெத்தவங்களை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்தி கஞ்சி ஊத்துற வந்தா உண்மையான மகன் ஒன்பது வயசுல ஊரை விட்டு ஓடி போயிட்டு திடீர்னு இப்ப வந்து சொத்துல பங்கு கேட்டேன்னா எப்படி பெத்தவங்களுக்கு கொல்லி வச்சவா அவ இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டதுலயும் நீ கலந்துக்கல அவன் பாடுபட்டு சேர்த்த சொத்துல பங்கு கேட்டேன் என்ன அர்த்தம் பிறந்த தோஷத்துக்காக பூர்வீக சொத்துல வேணா பங்கு கொடுக்க சொல்றேன் இதுதான் முடிவு என்னங்க இது வெத்தலைய போட்டு எச்சிய துப்புனா அதை தீர்ப்பாயிடுமா என் பங்கை எப்படி வாங்கணுங்கிறது எனக்கு தெரியும் நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் ஏய் வாய மூடுற ஏய் புலிபாண்டி இந்த பஞ்சாயத்துங்கிறது மனுஷன் பிறந்த காலத்துல இருந்தே இருக்கு நீ சொன்ன பாரு கோர்ட் சட்டம் அதெல்லாம் இந்த மரத்தடிக்கு அப்புறம்தான் இங்க சொல்ற தீர்ப்பு காகிதத்துல எழுதுறது இல்ல ஆனா கல்வெட்டு மாதிரி அதை எவனும் திருத்தவும் முடியாது அழிக்கவும் முடியாது முதல்ல அதை தெரிஞ்சுக்க மச்சான் மச்சான் வாங்க என்ன மாப்பிள்ள வந்தவங்க எல்லாம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாங்கல்ல ஒண்ணும் குறையிலையே சாப்பிட்டதோட நிறுத்தல ஆமாமா ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி கட்டின மாதிரி கட்டிட்டான்ல மச்சான் இங்க நாக்கு நட்டுங்க உங்களுக்கு பொண்ணு தான் பிறக்கும் எதை வச்சு சொல்ற வாய் செவந்தா வாரிசு பொண்ணுதான் சொல்லுவாங்க மாப்பிள அடிச்சு சொல்ற எனக்கு ஆணு தான் பிறக்கும் நான் அடிக்காம சொல்றேன் உங்களுக்கு பொண்ணு தான் பிறக்கும் எனக்கு ஆம்பள பிள்ளை தான் பிறக்கும்னு சொல்றல பொம்பள பிள்ளை தான் பிறக்கும் எனக்கு ஆணு தான் பிறக்கும் பொண்ணு தான் மாப்பிள நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஆம்பள பிள்ளை தான் பிறக்கும் முருகா நான் சொல் வாங்க வாங்க உட்காருங்க இருக்கட்டும் என்னதாயி எப்படி இருக்க நல்லா இருக்கேன் சாமி பழகாப்பனா ரொம்ப அமக்கலப்படுத்திட்டீங்க போல இருக்கு எல்லாம் நல்லபடியா நடந்தது நீங்க இல்லங்கற ஒரு குறை தவிர முருகா அதான் இப்ப வந்துட்டாருல்ல சாமி எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை அத நீங்க தான் தீர்த்து வைக்கணும் என்ன ஒண்ணு இல்ல சாமி எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும் நான் சொல்றேன் ஆனா மாப்பிள்ளை எனக்கு பொண்ணு தான் பிறக்கும் சொல்றாரு நீங்க தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அதுதான் போச்சு அதாவது உக்கரபாண்டி தலச்சம் புள்ள ஆம்பளை புள்ளதான்
ஆனா நிமித்தப்படி கணக்கு போட்டு பார்த்ததுல பிறக்க போற பிள்ளையால தகப்பனோட கௌரவம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் போகும். அது மட்டும் இல்ல, ஊருக்கு முன்னால ஒரு நாள் நீங்க தலகுனிஞ்சு நின்னே தீரணும். என்னைக்கு அந்த புள்ள பெத்தவ முகத்தை பார்த்து அம்மான்னு சொல்லுதோ அப்பவே அவனை பெத்தவ உயிரோட இருக்க மாட்டான். சாமி, பெத்தவங்களுக்கு கொல்லி போடுற பாக்கி இந்த பிள்ளைக்கு கிடையாது. சாஸ்திரம் எப்பவுமே பொய்யாகிறது இல்ல. இந்த ஆரியூர் வாளையானந்த வாக்குல சந்தேகம் இருந்தா சூரியன் அஸ்தமனம் ஆகும் போதுதான் குழந்தை பிறக்கும், குழந்தை பிறக்கும் போதுதான் சூரியன் அஸ்தமனம் ஆகும். இது நடந்தா நான் சொன்ன அத்தனையும் உன் குடும்பத்துல நடக்கும். சாமி, இந்த கண்டத்திலிருந்து தப்புறது வேற வழியே இல்லீங்களா? இதுக்கு ஒரு பரிகாரம் உண்டு. சொல்லுங்க சாமி, செஞ்சிடறோம். உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் வருஷ பூஜை போட்டு வேண்டிக்கங்க, இந்த கண்டத்திலிருந்து தப்பிக்க இதுதான் வழி. அப்ப நான் வரேங்க. சரிங்க, வாங்க வரேன். நான் தெய்வமா நினைச்சிட்டு இருக்கிற அழகுனாச்சிக்கு பிறக்க போற குழந்தையால ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. மச்சான், நீங்க மச்சான் பயப்படுறீங்க? அதான் பரிகாரம் இருக்குன்னு சாமி சொல்லியிருக்காரு, அதை செஞ்சிருவோம். ஆமா மாப்பிள, நம்ம சொந்த பந்தத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். போறோம், வரிசை எடுக்கிறோம். எடுக்கிறோம், பொங்க வச்சு மாவிளக்கு ஏத்துறோம். ஏத்துறோம், 1000-2000 பேருக்கு சோறு போடுறோம். போறையா? ஆரம்ப நல்லாருக்கும் பாட்டு ஒண்ணு எடுத்து போடு சின்ன தாயி, குலதெய்வம் கை கொடுக்கும் மாலை ஒண்ணு தொடுத்து போடு செல்ல தாயி. நல்லா இருக்கும் பாட்டு ஒண்ணு எடுத்து போடு சின்னத்தாயி, குலதெய்வம் கை கொடுக்கும் மாலை ஒண்ணு தொடுத்து போடு செல்லத்தாயி. அடியே என் சோலையம்மா, என் கூட்ட பாரியம்மா, தை மாசம் தேரெடுக்க ஊகூடி தேரெடுக்க, ஏலூரு மாரியம்மா கோயிலுக்கு வருஷா வருஷம். மறுத்தொழுந்து என்னானா ஒரு மயக்கம் வந்து மசக்க வந்து பாடினாலே தன்னானா எதிரி போகும் ஆரம்பம் நல்லா இருக்கும் பாட்டு ஒண்ணு எடுத்து போடு சின்னத்தாயி, குலதெய்வம் கை கொடுக்கும் மாலை ஒண்ணு தொடுத்து போடு செல்லத்தாயி. ஆரம்பம் நல்லா இருக்கும் பாட்டு ஒண்ணு எடுத்து போடு சின்னத்தாயி, குலதெய்வம் கை கொடுக்கும் செல்லத்தாயி.
போட்டாடி அடிடா சக்க போட்டாளே புது கவிதை மனவீட்டு வாசல் முன்னே நட்டாளே அவர வித பதனி கத்துக்கோ கடுத்துல தாலிய கட்டிக்கோ ஆரம்பம் நல்லா இருக்கும் பாட்டு ஒண்ணு எடுத்து போடு சின்ன தாயி குலதெய்வம் கை கொடுக்கும் அடியே என் சோலையம்மா என் கூட பாரியம்மா கை மாசம் தேர்க்க ஊர் கூடி தேர்க்க ஏழூர் மாரியம்மா கோயிலுக்கு வருஷா வருஷம் ஆரம்பம் நல்லா குலதெய்வம் கை கொடுக்கும் மாலை ஒன்று கொடுத்து போடு செல்ல தாயி கூட போக முடியாம தடபட்டு போச்சு எனக்கு என்னமோ பயமா இருக்கு ஜோசியர் சொன்ன மாதிரி இந்த குழந்தையால நம்ம குடும்பத்துக்கு அழிவுதான் நினைக்கிறேன் அப்ப மச்சான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை செத்து போச்சுன்னு நினைச்சுக்கோ நாளைக்கு இந்த குழந்தையால உங்க கௌரவம் அந்தஸ்து மானம் மரியாதை இதெல்லாம் போகணுமா இல்ல நீங்க உயிருக்குயிரா தெய்வமா நினைக்கிற எங்க அக்கா உயிரை பறி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா மச்சான் குடும்பம் தலைக்கிறதுக்கு தான் குழந்தை வேணும் குடும்பத்தை அழிக்கிறதுன்னா அந்த குழந்தை வேண்டாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை செத்து பிறந்ததாகவே நினைச்சுக்கோ புதைச்சிரு இல்லன்னா எரிச்சிரு சாமி பச்சை மண்ண போய் என்ன சரிதானே அட சரிதான்ப்பா உன் பேர் என்னடா சொடல என்ன சொடலங்க
முனியாண்டி சிவக்குழந்தை தானே வராரு. அட அந்தாலும் பச்சை தண்ணில வெண்ண எடுக்கிறோம்ப்பா. டேய் என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? வண்டி வந்திருக்கு, மூட இறக்கி போடுங்க. முதல்ல கூலிய பேசிக்குவோம். உங்ககிட்ட ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு எல்லாம் பேச முடியாது. என்ன கோடி கணக்கில் தான் பேசுவீங்களா? டேய் இப்பெல்லாம் கோடின்னு பேசினாலே ஊழல் நினைச்சு உள்ள புடிச்சு போட்டுருவாங்க. சும்மா குடுக்குறீங்க? நெத்தி வரும் நிலத்துல சிந்தரம் இல்ல. உன்னை யாரு நிலத்துல சிந்த சொன்னா ஒரு சட்டி எடுத்து புடிச்சுக்க. டேய் மூட்டைக்கு 50 காசு கொடுப்பேன், இஷ்டம் இருந்தா இறக்கி போடு. என்ன கிண்டல் பண்றீங்களா? நீங்களே செய்யுங்க. ஆ இது பெரிய விஞ்ஞான இன்ஜினியரிங் வேலை, செய்ய முடியாதா? கண்ணு பார்த்து கை செய்து போங்கடா. முதல்ல செய்ய வேண்டியதானே. படுத்துக்கிட்டே முட்டுத்துக்குறான் பாவன். காசு கொடுக்க கூடாது, வேலை நடக்கணும். அப்ப இப்படிதான் நல்ல ஆளியா நீங்க? இரு கூலி பேசிட்டு வேலையை செய். கூலி என்னங்க கூலி? வயதுக்கு சாப்பாடு போடுங்க போதும். நீ மனுஷன், மூட்டையெல்லாம் தூக்கி போட்டு அளவு சாப்பாடு சாப்பிட்டு பின்னிட பாருங்க. பின்னிட திருப்தியா சாப்பிடு, வெக்கப்படாத. முழுச்சா பாரு சாப்பிடு. பாரு கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரக்கு இறக்குறாங்கல்ல, பணத்தை கொடுக்கறது அவசரப்படாங்க. பில் போட்டுக்கிறேன். ஆட பில்லு அப்புறம் போடலாம், முதல்ல பணத்தை எடுப்பா. ஆட கொண்டாப்பா நானே எண்ணிக்கிறேன். இனி பில்லு போடாத, போய் புல்லு போட்டுக்கா. என்ன திருப்தியா சாப்பிட்டியா? பில்லு எவ்வளவு? 495. 495? ஆமாங்க. யோ உள்ள இருக்க சாப்பிட்டுக்கலாம், நான் கேக்கல. இவன் சாப்பிட்டது மட்டும் கேக்குறான். இவன் சாப்பிட்டது மட்டும் தான் 495. இதுக்கு சேர்த்து கொடுத்துருக்கான். டேய் இரு, இங்க தான் இருக்க. இங்க இருக்க காசை வச்சிட்டு போங்க. ஏப்பா புடிச்சுக்க. டேய் இரு ஏப்பா. ஏப்பா எதுக்குடா கை புடிக்கிறீங்க? ஏப்பா உன் காலை வேணாலும் புடிக்கிறேன்ப்பா. ஊர் வரைக்கும் வந்து எங்க மச்சான் கிட்ட நீ சாப்பிட்டது கணக்கு சொல்லிட்டு போப்பா. நான் என்ன வந்து அவர்கிட்ட சொல்லணும்? நான் வேலை செஞ்சா சாப்பாடு போடுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஏப்பா யானைக்கு தீனி வாங்கி போட்டா கூட 500 ஆகாது. அந்த அமுக்கு அமுக்கி இருக்கிறிய. இந்த காசு விஷயத்துல மட்டும் எனக்கு என் மச்சானுக்கு விரிசல் ஏற்பட்டு கூடாது. நீ சாப்பிட்ட 500 ரூபாய நான் தான் எடுத்துட்டேன்னு அவர் தப்பா நினைக்க கூடாது. அத வந்து விளக்கிருப்பான். நான் வந்து விளக்கணுமா? என்ன உங்களோட வம்பா போச்சு, நான் என்ன வந்து விளக்குறது? அதான் விதி, நீ வந்தா தான் சிக்கலே தீரு. மகாராஜா வா 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 வா. மாரியம்மன் கோயிலுக்கு அரசாங்கம் உங்களை தக்காரா போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு தாங்க. என்ன வேட்டக்காரர், உங்க தம்பி குணமாயிட்டாரா? குணாயிட்டானு சொல்ல முடியல, குணம் ஆகலன்னு சொல்ல முடியல. நீங்க தக்கார வந்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. எல்லாம் என் மக சுந்தரியோட ராசிதான். எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. பரவாயில்லீங்க, போயிட்டு வரேன். சரிம்மா. வயதுக்கு போட்டும் காசு இல்லாம காசில போய் நிப்போம். Thank you.
வீட்டு பிடிக்கடி. ஐயோ, ஏ மாரியம்மா, ஐயோ, இங்க போடு, அங்க பாரு. ஏய், போடு, பாத்து, அடி பாவிகளா இப்படி பண்ணிட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? நீ எங்க சொன்னேயேதா? அதுக்காக சேலை இப்படி அடி இழுக்கிறது, புடவ போயிடுச்சு, போய் கரையில இருக்கிற பாவட ரவிக்க தூக்கி போடு, போடி. ஐயோ, தண்ணிக்குள்ள கோலிசலாமா போட்டு இறங்குவாங்க, என்ன பொண்ணுமா நீ? எங்க போச்சு? அது என்ன? பரவாயில்ல. இந்த காக்காக்கு சோறு வச்சு. இருங்க, கூட்டிட்டே வந்துடுறேன். சரி, கொடுத்துட்டே வந்துடுறேன். இன்னும் பக்கத்துல வாடா. வந்துட்ட, கை கேட்ட தூரத்துக்கு வாடா. வந்துட்டேன். கிழக்கு பக்கமா திரும்பி நில்றா. கிழக்க அதே தெரியாம நீ எல்லாம் எதுக்குடா வாடுற? சொல்லுங்க, திரும்படா. நாலு தலைமுறையா ஒரே வேட்டிய மாத்தி மாத்தி கட்டுறீங்களே, நீங்க உழைக்கவே இல்லையா? ஒரு வேஸ்ட் வாங்க கூட சம்பாதிக்கலையா? நீங்க இந்தியாவில வாழ்றதே தப்பு. இந்த இதை எடுத்து போய் அடுப்பு போடுறான். குளிச்சுட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? அது வந்துங்க. சரி சரி, இந்த எதுக்கு தேவசம் பா? தலப்புள்ள ஆம்பளை புள்ள பிறந்து தவறி போச்சு. அவன் நினைவா வருஷ வருஷம் வச்சு படைச்சு யாருக்காவது கொடுக்கறது வழக்கம். இந்த வருஷம் உனக்கு கொடுக்கறேன். ஐயா, புது துணியை கட்டிட்டு சாப்பிட்டுட்டு அறுப்புக்கு ஆளு சொல்லிட்டு வா. சரிங்க. பெரிய மைசூர் மகாராணி வெத்தலை பாக்கு பறிச்சு கொண்டே வச்சு கூப்பிடுறாங்க. மரியாதையா என்கிட்ட இருந்து அமைக்கிட்டு போன வேட்டு சட்டையை திருப்பி கொடு. அதுக்கப்புறம் இந்த வயல காலவை
இல்ல இந்த அம்மா இந்த அருவாளால உன் காலை விட்டுடுவேன் அம்மா பெரிய பட்டு பீதாம்பரா ஏழு எட்டு கிழிசல் எப்ப தவச்சதோ நாத்த சகிக்கல வீடு முழுக போட்டினா வீடு நார்து உன்னை எவன் அதை மோந்து பார்க்க சொன்னது வீடு முழுக போட்டியா அது நான் எவ்வளவு பத்திரமா துவச்சா கிழிஞ்சு போயிடுன்னு இத்தனை வருஷமா பாதுகாத்து வச்சிருக்கேன் அது நீ முழுக இவ்வளவு திமிர பாத்தீங்களா கட்டி போடுங்கடா ஐயா வரறேன்னு உன்ன நான் சும்மா வரேன் ராசனுக்கு ராசி உள்ள கையிருக்கு கைய வச்சா பொன் வளையும் கண்ண வச்சா மண் வளையும் என்ன பத்தி கேட்டு பாரு சீட்டு எழுதி போட்டு பாரு கண்ணம்மா 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 ராணி மக ராணி இவ ராசி உள்ள கண்ணி இவ கைய வச்சா பொன் வளையும் கண்ண வச்சா மண் வளையும் என்ன பத்தி கேட்டு பாரு சீட்டு எழுதி போட்டு பாரு கண்ணையா 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 இங்கு போட்டி வைக்காதே பல்ல காட்டி நிக்காதே உங்க சேல கிட்டத்தான் வெள்ள வேட்டி சொக்காதே பொன்னா விடுவேனா ராசமாக ராசனுக்கு ராசியுள்ள கையெழுத்து கைய வச்ச பொன் விளையும் கண்ண வச்ச மண் விளையும் ஜோதி என கேட்டு பாரு சீட்டை எழுதி போட்டு பாரு கண்ணம்மா 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 கதிரு பண்ணுதடி சதிரு எதுக்கு 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 அத பக்குவமா தொடணும் பட்டு விரல் பாடணும் அதுக்கு 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 பூமி மக சமஞ்சா வெக்கம் வந்து வாடஞ்சா ஒதுங்கு 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 இது உங்களுக்கே வருத்தம் பொம்பளைங்க நடத்தும் சடங்கு 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 மக்கணையா பேசாத வார்த்தைகள வீசாத எங்கள போராகாதம்மா இது போல் என் விவகாரம் பொதுவா நீதான் படுக்காரம் பூந்தேனே தாவும் பொன்மானே சக பெசக மாட்டினேன் Thank you.
அடி ரொம்பவும் தான் உனக்கு மண்டகணம் இருக்கு பிடிச்சு கடக்கு கிறுக்கு முள்ளிருக்கும் ரோசாவே தேனிருக்கும் சீசாவே பாடுவண்டு போல வந்து நானும் கிள்ளட்டா மகராசனுக்கு ராசி உள்ள கையிருக்கு கைய வச்ச பொன்வளையம் கண்ண வச்ச மண் வளையம் என்ன பத்தி கேட்டு பாரு சிட்டு இது போட்டு பாரு கண்ணமா 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 ராணி மத ராணி இவ ராசி உள்ள கண்ணி இவ கைய வச்ச மண் வளையம் கண்ண வச்ச மண் வளையம் என்ன பத்தி கேட்டு பாரு சிட்டு இது போட்டு பாரு கண்ணையா 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 இங்கு போட்டி வைக்காதே அல்ல காட்டி நிக்காதே இருமாம் பிஞ்சு சின்ன மைனா குஞ்சும் மறக்க விடுவாரா மகராசனுக்கு ராசி உள்ள அப்படி என்னத்தை மேலையங்களையும் உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்க நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் பேசவும் மாட்டேங்கிறான் சொல்லவும் மாட்டேங்கிறான் அப்படி என்னதான் பாக்குற சொல்ல என்ன ஊரையே கூட்டி வச்சுட்டு வேடிக்கை ஆடிட்டு இருக்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் என்ன பத்திரிகையிலயும் பேர் வரணும் இந்த ஊரே என்ன பத்தி பேசணும் அதே லட்சியம் இது என்னடா பெரிய விஷயம் ஓடற ரயில்ல தண்டவாளத்துல தலையை கொடுத்துரு தமிழ் பத்திரிகையில உன் பேர் வரும் அது பிடிக்கலையா உங்க வீட்டுக்கு பக்கத்துல பச்சை குழந்தை இருக்கா இருக்கு அத புடிச்சு கடிச்சு தின்று இந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் இங்கிலீஷ் பத்திரிகையில உன் பேர் வரும் ஏடா நீங்க என்ன என் கண்டுபிடிப்பு பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா நீங்களே அசந்து போயிருவீங்க எங்க அசத்து இதுக்கு பேர் ஏன் விழுதுன்னு வந்துச்சு தெரியுமா எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் அம்மா உங்களுக்கு தெரியுமா சார் உங்களுக்கு தெரியுமா யாருக்குமே தெரியாதுங்க என்ன நக்கலா இது என்ன நாக்கலா எனக்கு தெரிஞ்ச கூட உங்களுக்கு தெரியலையே தெரியலையம்மா இது மேல இருந்து கீழே விழுகிறதுனாலதான் இதுக்கு விழுதுன்னு பேரு நான் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன அத கேட்டா நீங்க அசந்து போயிடுவீங்க சொல்லுங்க இந்த மரத்துக்கு அடியில் இருந்து ஒண்ணு கிளம்பும் என்னது இந்த நியூஸ் பேப்பர்ல வராது டிவியில வரும் பூவரசு எனக்காக ஒரு வேலை செய்யணும் சொல்லுதா நான் தங்குற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன் முடியல அதனால இந்த காகித மாலையை தரேன் போய் போட்டு வந்துறியா அதனங்க சாமிக்கு போய் காகித மாலை போட்டுக்கிட்டு நான் போன துளசி மாலை போடுவேன் போலனா காகித மாலை போடுவேன் அது ஆஞ்சநேயருக்கு தெரியும் நான் வருவேன் அவருக்கு தெரியுமா பரவாயில்ல சொல்லிக்க சூப்பர் பாஸ்டா இருக்க அதுக்குள்ள வைகண்டத்தை காமிச்சிட்டியா எப்படியோ போய் சேர்ந்தா சரி ஸ்ரீராமஜெயம் எனக்காக காத்திருந்ததுக்கு மன்னிக்கவும் சுந்தரி ஸ்ரீராமஜெயம் உங்களையே நினைத்துக் கொண்டிருக்கும் சுந்தரி
நினைச்சிட்டு இருந்தா போதுமா நேர்ல வர வேணாமா இன்னைக்கு ஷோ கேன்சல் ஸ்ரீராமஜெயம் உங்களை ஏமாற்றியதற்காக மன்னிக்கவும் சுந்தரி ஸ்ரீராமஜெயம் என்னங்க கடதாசி இது கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கு இந்த ரோடு போடுற விஷயமா புலிபாண்டி கிட்ட நிலத்தை கேட்டிருந்தோம்ல அது விஷயமா பேசுறதுக்கு தாசில்தார் வராரா அத்தா அத்தா போறாங்க வெறுங்காலத்துடைய கோயிலுக்கு போவாங்க ஆமா முருகன் கிட்ட என்ன வேண்டிக்க போற நல்லபடியா எனக்கு கல்யாணம் நடக்கணும் நல்ல மாப்பிள்ள கிடைக்கணும்னு வேண்டிக்க அதான் கைவசம் இருக்கே யாருடி மதியான மாதிரி ஆளு இப்ப கல்யாணம் பண்ணாலும் வருஷத்துக்கு 10 பிள்ளைய பெத்தெடுக்கலாம் யாருன்னு பாக்குறியா இங்க இருந்த 10 குஞ்சுல ஒரு குஞ்ச காணோம் என்ன பண்ண யோ குஞ்சு காணோம் நீ என்ன கேட்ட அது கருப்பா செவப்பான்னு நான் கண்ணால் கூட பார்த்தது இல்ல எனக்கு மானதாய பெருசு இப்போது உன் சந்தேகம் தீர்ந்துச்சா முக்காவாசி தீர்ந்துருச்சு அப்பா என்னையா பாட போற உனக்கு மானந்தா பெருசு ஆமா இந்த குஞ்செல்லாம் பார்த்தது கூட கிடையாது இல்ல உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா கொண்டையில பூ வச்சு பாத்திருக்கேன் ஆனா பூவோட குஞ்ச வச்சு பார்த்தது இல்ல இன்னும் மேல அங்கதான் உனக்கு இந்த குஞ்சு வேணும்னா என்ன கேட்டா தரமாட்டேன் குடு நீ என்ன கருது இது என் மாமாவோட கோழி குஞ்சு இது உன் மாமாவோட கோழி குஞ்சா இருக்கலாம் ஆனா இப்போ இது என் பொறுப்புல இருக்கு குடு குடு இரு இரு உன்னை பழனிக்கு போயிட்டு வந்து நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன் நீ பழனிக்கு வரேன்னு தெரிஞ்ச உடனே முருகன் பரங்கி மலைக்கு தாவிடுவாரு பழனிக்கு போறதுக்கு குஞ்சு எதுக்கு வணக்கம் சார் வணக்கங்க வணக்கங்க அரசாங்கமே என்ன தேடி வந்த மாதிரி இருக்கு என்ன விஷயம் புதுசா என்னத்த பேச போறோம் புலிபாண்டி எல்லாம் ஆத்து பக்கமா இருக்க நிலத்தை பத்தி தான் யோ தாசில அது என் பூர்வீக சொத்து கொடுக்க முடியாது எத்தனை தடவையா சொல்றது புலிபாண்டி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா நம்ம ஊர் ஜனங்க டவுனுக்கு போகணும்னா ஆத்துல இறங்கித்தான் போக வேண்டி இருக்குது அதுலயும் வெள்ளம் வந்துருச்சுன்னா
போகவும் முடியாது வரவும் முடியாது உனக்கு தெரியாதாப்பா உன் நிலத்தை கொடுத்தாதான் நம்ம ஊருக்கு ரோடே வரும் அப்படி அரசாங்கம் கொடுக்கற பணம் உங்களுக்கு பத்தலன்னா உக்கிரபாண்டி ஐயா தான் தன்னோட நிலத்தை வேற தரேங்கறாரே யோ முன்சிப் அடுத்தவன் சொத்து எனக்கு இருக்கியா ஏன் வேட்டியை கொடுத்துட்டு அடுத்தவன் கோமணத்தை வாங்கி கட்டிக்க சொல்றியா ஏய் நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசுறன்னு எனக்கு தெரியும் உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் உன்னாலதான் ஐயா என் பங்காளி சேனாதிபதி அவமானப்பட்டு 25 வருஷத்துக்கு முன்னால குடும்பத்தோட ஊரை விட்டு போனான் இது பார் உனக்கு நல்ல விதமா சொல்றேன் உன்னை இந்த ஊருக்கு கட்டுப்படு இல்ல அரசாங்கத்துக்கு கட்டுப்படு இன்ன ரெண்டு நாள் உனக்கு கெடு தர்ற வாங்க சார் ஐயா என்ன இருந்தாலும் அந்த புலிபாண்டி அப்படி பேசிட கூடாதுங்க அந்த புலிபாண்டி மட்டும் உங்களை எதிர்த்து பேசுறானா அவன் பாரம்பரிய புத்தியே அப்படிதான்ப்பா இதெல்லாம் கண்டுக்காத விட்டு தொலை அந்த பாவம் நமக்கு எதுக்கு உள்ள குடிக்கார பழச்சு போறியா பாவம் இந்த பச்சை மண்ணை ஏயா எல்லாரும் அடிக்கிறீங்க பச்சை மண்ணா இது வெறும் பாறை இவன் செஞ்ச வேலை என்னன்னு உனக்கு தெரியுமா வயசு போன தொப்புள்ள பம்பரோடி விளையாடுறீங்க ஏப்பா தொப்புள்ளியா பம்பர் விட்டு விளையாண்டே ஊருக்குள்ள எத்தனை காலிக்கிறவன் இருக்கு அங்கெல்லாம் விளையாட கூடாதா விட்ட விளையாட போட்டுருக்க அது முன்னாள் விளையாண்டான் என் பேரைய கெடுத்துடா என் கௌரவம் என்ன அந்தஸ்து என்ன என்ன மாதிரி ஒரு கண்ணியமான ஆளோட இருந்துகிட்டு உனக்கு இப்படி எல்லாம் செய்ய எப்படா தோணுது அதான் இவர் புண்டாடி தொப்புள்ள நீங்க பம்பரை விட்டு விளையாண்டீங்களே அதை பார்த்தா நானும் விளையாண்டேன்
அண்ணே அண்ணே அந்த புலிபாண்டி இல்ல அவன் உன் தூக்குச்சிட்டு எடுத்து அதே மாதிரி வேற தூக்குச்சில வெடிகுண்டு போட்டு வச்சிருக்கானே அவன் பேசி இருந்த நான் கேட்டனே விளையாடலாம் அப்படியே நில்ற கவனிக்காமட்ட பழைய தலைவர்கள் சில மாதிரி இருக்கு என்ன மாதிரி பொறுமைக்கு பேரே பூமிதாயா அந்த பூமியை பூமாதேவின்னு சொல்றாங்களே தவிர பூமி நாதன் சொல்றது இல்ல இதுல இருந்தே நல்லா தெரிஞ்சுக்க பொறுமையில ஒசந்தவ பொம்பளைதான் அது என்னமோ நமக்கு தெரியாது ஆனா நிச்சயமா உன்ன மாதிரி பொம்பளைங்க கிடையாதுன்னு நல்லா தெரியும் அதனால பொறுமையில சிறந்தவங்க என்ன மாதிரி ஆம்பளைங்க தான்
நீ ஆயிரம் சொல்லு, பொறுமையில வசந்தவ பொம்பளைதான். கிடையவே கிடையாது, ஆம்பளைதான். இல்ல பொம்பளைதான். பார்த்துமா? பார்த்துருவோம். போட்டியா? இத பாரு, நம்ம இந்த போட்டி எல்லாம் வைக்காத, நம்ம அதுல பழைய கில்லாடி. சரி, இப்போ நீ என்ன என்ன வேணா பண்ணு, நான் அப்படியே பொறுமையா இருப்பேன். நீ என்ன என்ன வேணாலும் செய், நான் பொறுமையா இருப்பேன். குமரனுக்குண்டாட்டம் வீட்டுல பூவரசிக்கு திண்டாட்டம் திண்டாட்டம் ஐயோ ஏண்டா காதரி உன்னை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதானே என்னடா அங்க பாக்குற காதரி சொன்னது உண்மையா இல்லையா அது நடந்தது என்னன்னா அத அவளே சொல்லிட்டாள ஏண்டா உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அது எனக்கு வர்ற கோபத்துக்கு ஒண்ணு அப்படியே நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா பொறுமையா இருக்கறனால தான் ஐயா உன்னை இவ்ளோ நேரம் விசாரிச்சிட்டு இருக்காங்க ஊர் ஜனங்க எல்லாம் சேர்ந்து புலிபாண்டிய போலீஸ்ல பிடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமும் நீ அவன் ஒண்ணு செய்யலன்னு எழுதி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டியாமே காவேரி சொன்னா உண்மைதானா அது வந்து அவரோட பொண்டாட்டி பிள்ளைங்களா என் காலை பிடிச்சு கெஞ்சினாங்க கதர்னாங்க அதான் மனசு கேட்கல அவன் பேசுறத பாத்தியா அன்னைக்கு நீங்க இறக்கப்பட்டீங்க இன்னைக்கு இவன் இறக்கப்பட்டுட்டான் ஒத்துக்கிறேன் பேசாம இருந்தா எப்படி என்ன உனக்கு இன்னும் கோபம் போலனா இந்த கழு தூக்கி தலையில போடு வேணா வேணா ரொம்ப வலிக்கும் வேணும்னா உன் ஆத்திரம் தீர இந்த குச்சியை வச்சு என்ன அடி அடின்னு அடிச்சுடு ஆனா அதுக்கப்புறம் என்கிட்ட பேசிடு
சித்திரமிக்க இளநீ செயிட ஓடி வரும் காத்துதான் சித்திரமி நீயும் ஒரு உத்தரவு தந்து வீடு அழுகிரின் கையரங்கில் சேர்த்துத்தான் எங்க ரெண்டு பேரும் ஜோடியா போட்டோ எடுக்கணும் ஹாஃப் சைஸா ஃபுல் சைஸா நல்லா தெரியற மாதிரி எடுக்கணும் 20 ரூபாய் எடுங்க 20 ரூபாய் கொடுங்க இருங்க ஃபிலிம் வாங்கி வந்துறேன் வாங்க சார் என்ன வேணும் ஒரு பிளேட் பிரியாணி ஒரு சுக்கா வறுவல் வேணும் என்ன சார் இது போட்டோ ஷூட்டியா ஆமா சார் அப்புறம் என்ன வேணும் என்ன அர்த்தம் முழுசா என்ன போட்டோ பிடிக்கணும் எவ்வளவு 10 ரூபாய் சார் ஓ மூஞ்சி மட்டும் மூடி 3 ரூபாய் தரேன் அதுக்கு 10 ரூபாய் சார் ஓ எந்த ஊர் நீ முழுசா புடிக்கிறதுக்கு 10 ரூபாய் மூஞ்சி புடிக்கிறதுக்கு 10 ரூபாயா சார் இஷ்டம் தான் எடுங்க நான் போறேன் சார் டேய் கோச்சுக்காத கண்ணா உள்ள ஒரு ஜோடி உட்கார்ந்திருக்காங்க அவங்களை எடுத்துட்டு உங்களை அப்புறமா எடுக்கறேன் இருங்க டேய் உள்ள அவங்கள விட்டு நீ எங்கடா போற ஃபிலிம் வாங்க சார் என்னது ஃபிலிம் இப்பதான் வாங்க போறியா ஆமா சார் அதுவும் ஏன் காசு தான் ஆமா சார் உள்ள கேமராவும் இருக்காடா இருக்கு சார் என்ன இப்படி புடிக்கிட்டு போறான் இப்போ என்ன பண்றது உள்ள வா என்ன கதை வாடுற மாதிரி சத்தம் வருது காத்து வேற காணோம் என்ன ஒழிச்சிருக்கிறது போட்டோ எடுக்கணும் போட்டோ இந்த சுடியக்கார உருச்சுமா இருப்போம் போல இருக்க வரம அடையாளம் தெரியாம தருமடி அடிச்சிட்டான்னா இது என்ன உத்தரவு வேண்டி உள்ள வரக்கூடாதுன்னு போடு உள்ள வேற போக முடியாது போல இருக்கே நீ வெளியே வா ஐயோ போர் கடை கிடைக்கல என்னத்துக்கு போடு இந்த போடு புடுங்கடா போடு கை வா உடனே கதவ உள்ளேயும் போக முடியல வெளியிலயும் போக முடியல கொல்ல புறானுகடா என்ன இது ஜரிக்கு போட்ட கோமண மாதிரி இருக்கு எனக்கு வேண்டாம்ப்பா நான் அங்க போறேன் அட போப்பா அது இல்ல அது 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 வேண்டாம் இது மாதிரி போட்டுக்கணும்னு நான் எவ்வளவு நாள் ஆசைப்பட்டு இருக்கேன் தெரியுமா எப்படி இருக்க சூவர் சூவர் பூவரசு இங்க ஒரு தொப்பி இருந்தே காணுமே இங்க இருக்கு அது எப்படி அங்க இருந்து தொப்பி இங்க வந்தது அதானே ஐயோ ஜல் ஜல்னு கொலுசத்தோட ஓடுதே எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன புரிஞ்சு போச்சு போன வாரம் ஒரு பொண்ணு இந்த போட்டோகிராஃபர் கொண்டு வந்து கழுத்து நெரிச்சு தொங்க விட்டு கொலை பண்ணிட்டா அது எப்படி தொங்க விட்டு கொலை பண்றது கொலை பண்ணிட்டு தொங்க விட்டுருப்பா ஓ அப்படி பண்ணலாமோ அதோட ஆவியா இருக்குமோ இருக்குமோ ஆனா என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலையே என் கண்ணுக்கு தெரிஞ்சதே குட்டு குட்டுன்னு ஓடுனது என் கண்ணுக்கு தெரிஞ்சது உன் கண்ணுக்கு எப்படி தெரியல என் பூவரசு எப்படி தெரியாம
ஐயோ யாருமே இப்ப என் கண்ணுக்கு தெரியலையே இவ்வளவு நேரம் பேசுறது நம்ம பூவரசனா இல்ல ஆவியா வணக்கம் ஐயா, இது காங்கேயன் காளிங்க, இது மேட்டுப்பட்டி மிராஸ்தாரோடதுங்க. ஓ, அந்த பயலுதா? இது சிங்கம்பட்டி ஜமீன்தாரோடதுங்க, இதுக்கு ஒரு வரலாறே உண்டு. ஐயா கிட்ட போவாதீங்க, புலிய கூட புடிச்சு அடைக்கலாம், இது அப்படி இல்லைங்க, பாஞ்சிரும். விலை எவ்வளவு? 20,000ங்க. டேய் மாட்ட வண்டில போடுறா. ஐயா அவசரப்படாதீங்க, 10 நாள் அங்க இருந்து பழக்கி விட்டுட்டு வந்தறேன், அப்புறம் வண்டில போடிக்கலாம். மாட்ட வண்டில போட்டியா, வரலாறு என்னன்னு பாப்போம். இழுத்து போடா. இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க, வாங்கிக்க, பரவாயில்ல. மனுஷனுக்கு மனசு இருக்கணுங்க, ஆனா உயிரை காப்பாத்துனதுக்கு எதுக்கு? இந்த நிலைமை எனக்கு ஏற்பட்டிருந்தா நீங்க என்ன காப்பாத்திருக்க மாட்டீங்களா? வேண்டாங்க, நான் வரேங்க. தம்பி, உன் பேர் என்ன? பூவரசங்க. எந்த ஊரு? தோரணவாசல், உக்ரபாண்டிய ஐயா வீட்டுல வேலை செய்யறேங்க. யார் வீட்டுல? உக்ரபாண்டிய ஐயா வீட்டுல. வரங்க. அப்பா அப்பா,
என்ன ராசு? அப்பா, இன்னைக்கு நம்ம வண்டியில இந்த சிங்கம்பட்டி ஜமீன் காலையை பூட்டி ஓட்டிட்டு போறேன்ப்பா. டேய், காத்தா பறக்கற காலையை கூட ஒத்த கையில நிறுத்தணும்டா உங்க அப்பா. ஆனா இதுக ரெண்டும் என் மூச்சு காத்திய நிறுத்து பாத்துச்சுங்க. பம்ப விலைக்கு வாங்காம பேசாம பைக்ல போயிடு. என்னப்பா? என்ன காலியா வச்சிருக்காங்க? ஏய், எண்ணி போடப்பா. வச வச நின்னுட்டு. எண்ணி போடப்பா. ஏழுக்கு அப்புறம் ஒன்பதா. எந்த ஊரு? துளசி மேல அப்ப நம்மால் வந்துருச்சு. என்னாச்சு? இருடா, இது இதுவும் முடியுது. என்ன இது புல்லுடா? என்னண்ணா இது? மாடுதுன்னா பால் கொடுக்குது. இந்த மனுஷன் என்ன? டேய், இப்படியே எவ்வளவு நேரமா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்கிறது? போர் அடிக்குது. சரி, இப்ப ஒரு விளையாட்டு. நீ கண்ணு மூடி சொல்ற. எதுக்கு? மூடுங்கறல்ல. நான் தொடுவேன், அது நீ என்னன்னு சொல்லணும். சரி, கண்ணு மூடு. ஏய், கண்ணு மூடு. சரி, இது என்ன? கண்ணு. இது மூக்கு. இது காது. இது தலை. இது வாய். ஏய், வாத. ஏ, ரத்தமே கொதிக்குதுடா. இதுக்கு தான் இந்த வயசுல பார்க்க கூடாதுங்கிறது. இதுக்கு மேல வயசானா எதையுமே பார்க்க முடியாதுடா. நீ சொன்னதுல தப்பு இல்ல. நான் கரெக்ட்டா தான் சொன்னேன். என்ன கரெக்ட்டா சொன்னே? இது என்ன? இதுவா? தாமரைப்பூ. நான் இது தான கேட்டேன். நீ என்னன்னு சொல்றியே? ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருக்க. ஏய் ஏய் ஏய், இதத்த இத்தனை நாள் படிச்சிட்டு இருந்தியா? இரு, உங்க ஒப்பனை கூட்டிட்டு வந்து உன் திமிரை அடக்கறேன். என்னண்ணா? என்ன நோண்ணா? என்ன கடை அது? கொழுந்து கோச்சுக்குது. சினிமா பாத்துட்டு போறாரு. சினிமாவா? மச்சான் மச்சான், சினிமாவை கூட இவ்வளவு நெருக்கமான ஜோடியை பார்க்க முடியாது. அதையெல்லாம் மிஞ்சிட்டா உங்க மக சுந்தரி. ஆமா மச்சான், எதுக்கு எடுத்தாலும் என் பொண்ணு பிறந்த நேரம், என் பொண்ணு பிறந்த நேரம் அவளை தலையை தூக்கி வச்சுட்டு டுமுக்கிட்டக்கா டுமுக்கிட்டக்கா ஆடிட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு நம்ம குடும்ப கௌரவத்தை ஆத்தங்கரையில எவரோ ஒருத்தரோட ஆரோரா பாடிட்டு இருக்கான். அவன் இது என்ன இது என்னன்னு கேட்க, இவ இது கண்ணுங்கிறா, மூக்குங்கிறா, மண்டைங்கிறா, தொண்டைங்கிறா. அதுக்கப்புறம் என்னால காது கொடுத்து கேட்க முடியல மச்சான். ஒரே மச்சான், நீங்களும் ஒரே மச்சம் பாக்கலாம். ஒரே வேட்டி மறைச்சுக்க. ஆனாலும் உனக்கு ரொம்ப திமிரியா? ஏய், யாருக்கு திமிரு? உங்க அப்பனுக்கு திமிரு, உங்க அம்மாவுக்கு திமிரு, உனக்கு திமிரு, உங்க குடும்பத்துக்கு இவ்ளோ திமிரு. ஹா, வாத்தா வடிச்சு கட்டினா பாரு எனக்கு திமிரு வர்றதுக்கு. வடிச்சு கொட்டினா வருமா? உனக்கு இயற்கையில இருக்க. நான் அறுத்துட்டு வந்த புல்ல எடுத்து உன் மாட்டுக்கு போடுறியா? இது ஞாபகம் புல்லு தான் போட முடியும். உன்னையா போட முடியும்? சண்டை போடு. என்னையா நினைச்சிட்டு இருக்க? நீ சொல்றது தான நான் ஆடுமா? என்ன ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்ட போகுது? என்னது ஜாஸ்தி ஆகிட்ட போகுது? உனக்கு தான் கொழுப்பு ஜாஸ்தி ஆகிட்ட போகுது. மச்சான் மச்சான் மச்சான். என்ன? என் கண்ணால பார்த்தேன். இந்த முருகன் மேல சத்தியமா சொல்றேன். முருகனா? அங்க பாரு ஆஞ்சநேயர். என்னது முருகா, நீ கூட மாறிட்டியா? சரி, நீ ஆஞ்சநேயரா மாறிட்டாலும் நாட்டுக்கு எந்த விதமான நஷ்டம் இல்ல. அப்ப நான் கண்ணால பார்த்தது பொய்யா? அதுக்கு பதில் சொல்லு. கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதும் பொய்னே. உன்னை தீர்த்து கட்டிட்டு தான் மறுவேல. நான் இங்க புலம்பிட்டு இருக்க, நீ பழமொழி பேசுறியாடா? பழமொழி இல்லண்ணே, வாழ்க்கை ஒரு தத்துவம். உண்மையும் பொய்யும் கலந்ததான வாழ்க்கை. ரொம்ப சொல்லிடியாடா. உண்மைங்கிறது பொய்யாகலாம், பொய்யங்கிறது உண்மையாகலாம். இதான வாழ்க்கை. ரத்தம் வர சொரிஞ்சிட்டியடா. என்னடா சொல்ல வர்ற? டேய், என்னடா அது? இது என்னது? இது கல்லு. என்ன கல்லு? இது செங்கல்லு. அதுல சந்தேகம் இல்லையே? இல்ல, இப்ப பாருங்க. என்ன
எப்போ வந்த? நான் வந்த 18 வருஷம் ஆச்சு மாமா. நீ பிறந்ததே நான் கேக்கல. ஆத்தங்கரையில இருந்து இங்க எப்போ வந்த? ஆத்தங்கரையா? இந்த தண்ணி எல்லாம் போகுமே. அதுவா மாமா? ம்ம். பெட்ரோல், டீசல், பாம் ஆயில் எல்லாம் போகுமே. அது என்ன நக்கலா பண்ற? இது என்ன? இது என்ன? இது என்ன? இதுவாவது தெரியுமா? இது என்னன்னு தெரியாது மாமா. இது என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வீடு வீடு விட்டா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் விட்டா வீடு இந்த ரெண்டையும் விட்டா ஆத்தங்கற அடடடடடடடடடடடடங்க அப்பா உலகத்துல தோசை திரி போட்டு பாத்துர்க்கேன் இப்போ இட்லியவே திரி போறானே போடுறேன் அவசரப்படாத போடுறேன் எப்பா 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 கலக்கிறதுக்குள்ள அவசரம் ஓவரசி என்னனே என்ன பண்ணிட்டு இருக்கே மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்கேன் நீ மனுஷனுக்கே தண்ணி காட்டிட்டியப்பா ராசா நான் ரொம்ப நொந்து போய் வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் பதட்டப்படாம நிதானமா சொல்லு நீயும் காவேரியும் ஆத்தங்கரைக்கு ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்க எப்படி வந்தீங்க ஏண்டா வந்தீங்க நானும் காவேரியும் ஆத்தங்கரைக்கு வந்தோமா காலையில இருந்து நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து இதே தான கலக்கிட்டு இருக்கோம் என்னது நான் இங்க உட்கார்ந்துட்டு இருந்தனா அப்ப ஆத்தங்கரையில என் ரெண்டு கண்ணால பார்த்தது பொய்யா இது என்ன ராசா அதை எடுத்த இடத்துல அப்படியே வையி நான் ஆத்தங்கரைக்கும் வல்ல ஆஞ்சநேயரையும் பார்க்கல ஐயா என்னடா ரெண்டு வண்டி செங்கல் கொண்டு வந்திருக்கீங்க எங்க இறக்கிட்டுங்க என் மண்டையில இறக்கி அந்த சாட்டை குச்சியை கொஞ்சம் குடாங்க ஐயோ செங்கல் 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 யார் வந்து வந்து செங்கல் பாத்துட்டீங்களா கட்டிக்கிறேன் அட வாயா உன ஒண்ணு பண்ணிட மாட்டேன் ரொம்ப நாள் கை விடு வாய் நீளோ கை நீளோ ஏ உடு ஹே என்னோட வேட்டி சட்டை எங்கிட்ட இருந்து நீ அமிட்டு போன வேட்டி சட்டை அது நாறுது வீடு முழுக போட்டே எங்கிட்ட போய் சொல்லிட்டு அந்த பைசை இஸ்திரி போட்டு வச்சிருக்கியா நீ உடு ஏ உனக்கு வேணா இது பழசியா அனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது உசுரு இது உசுரா அன்னைக்கு ஆத்துல என் உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம இருந்தப்போ இந்த துணிதாயா என் மானத்தை காப்பாத்துச்சு முதல்ல இந்த மீன் நாத்தத்துல இருந்து என்ன காப்பாத்தினோம் அத நான் டேக் இட் யோ அடிட்டு தொடாத ஏ இது பாரியா நீ போட்டிருந்த துணி என்னோட உடம்பு தொட்டுடுச்சு இப்போ அது நீ போட்டினா என்னையே தொட்ட மாதிரி ஆயிடும் அதனால நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா தான் அதுல அப்படி ஒரு விஷயம் இருக்குதா அது வரைக்கும் நான் இந்த மீனாத்த தோட்ட சுத்திக்கிட்டு இருக்கிறதா புலம்பாத புது புடவை கட்டிக்க இத புடவையவா ஏன் புடவைனா அவ்வளவு கேவலமா யார் சொன்னது இந்த பாரு பூமியும் சாமியும் புடவைக்கு தாய் அடக்கம் அது இருக்கட்டும் இத நான் எப்படி பேசாத கட்டு பேசாத கட்டு இத என்ன கோவணமா என்ன ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் புரியா ஊர் முழுக்க பேசிட்டு தெரிஞ்சாகணும் ஒரு இதுவா இருக்குமோ அதுவாதா இருக்கும் இல்லனே இதுவாதா இருக்கும் இல்ல அதுவாதா இருக்கணும் இல்லனே இதுவாதா இருக்கணும் சரி இதுவா இருந்தாலும் அதுவா இருந்தாலும்
எதுவா இருந்தாலும் மெதுவா இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சு ஆகணும். புறப்படு. இந்த பக்கம் என்னைய நெளியற யார நெளியறது? அருள் வந்துருச்சு. இந்த புடவையோட மகிமை இப்பதான் எனக்கு புரியுது. புரிஞ்சா சரி. இந்த கைய கழுவு. மீன் குழம்பு வச்சிருக்கேன். வந்து ஒரு புடி புடி. ஆ புடி பிடிக்கலாம். ஆனா அங்க இருந்து அங்க நடந்து வர நிலைமையில நான் இப்போ இல்ல. அதனால அதை இங்க கொண்டு வந்து வெச்சிட்டா இங்க ஒரு புடி பிடிச்சுக்கிறேன். என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? என்ன இது ஒரு கேள்வியா? என்னோட வேட்டி சட்டைய போட்டப்ப உனக்கு ஏதேதோ ஆச்சுன்னு சொன்னியே, அது மாதிரி தான் உன் புடவை கட்டவுனே எனக்கு என்னமோ ஆகுது. அதான் அட உனக்கு என்ன ஆச்சு? எதா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளியே இருந்து பேசு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. பழகி போலதம்மா பாலிலாம் நேத்து சொல்ல
எனக்கு போடவ மயக்கம் வருதே வருதே உடம்பு முழுக்க சுடுதே சுடுதே கடந்து தவிக்கும் உயிரே உயிரே கடைஞ்சி எடுத்த தயிரே தயிரே கட்டிக்கிடலாம் கட்டிக்கிடலாம் கட்டினதுக்கப்புறம் வச்சுக்கிடலாம் வச்சுக்கிடலாம் என்னது எப்ப சுதந்திரம் கிடைக்குதோ அப்பதான் கல்யாணம் ஏண்டா நாய நீ இந்தியாவில் தான் இருக்கியா என்ன இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சாச்சு கிடைச்சிருச்சா எப்ப அது ஏதோ ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு கொடுத்தாங்க போல் இருக்கு என்ன அநியாயமா இருக்கு நான் தூங்கி கொடுக்கும் போது சுதந்திரத்தை கொடுத்தா எனக்கு எப்படி தெரியும் இவர் பெரிய கவர்னர் ஜெனரல் இவரை தட்டி எழுப்பி இந்தியாவுக்கு நாங்க சுதந்திரம் கொடுக்கறோங்கோ சுதந்திரம் கொடுக்கறோங்கோ கூவி கூவி கொடுப்பாங்களா நாய 50 வருஷம் ஆச்சு கொடுத்து இப்ப வந்து பழைய தோல நாய் கடிச்ச மாதிரி கடிச்சிட்டு இருக்கான் பாரு அப்ப நான் பிறகுறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்களா இறக்குறதுக்கு முன்னாலேயாவது இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே அது இந்தியாவுக்கு ரொம்ப நல்லதுரா அநியாயமா என் இளமையும் அழகும் வீணாலே போச்சு என்ன நீ கலாட்டா பண்றீங்கனே வந்திருக்கறியா இல்லையே இப்போ என்ன சொன்னே இளமை அழகு வீணாய் போச்சுனே சரி முதல்ல சொன்னே அது ஒரு குத்து மதிப்பா நான் ஒத்துக்கறேன் இரண்டாவது சொன்னே என்னது அழகு பெட்டு குத்து நடந்து போயிரு முடிய சிறச்ச கரடி மாதிரி ஒரு மூஞ்சி வச்சிட்டு அழக பத்தி பேசுற நீ சரி அத விடுங்க நே இப்ப அந்த சுந்தர ஏத்த இருக்கு ஜெயம்னு எழுதிதான் மாலை போடுவாங்க இது யார் சென்றாசு யார் சென்றாசு யார் சென்றாசு அதுக்குள்ள உனக்கு என்ன நடந்துச்சு சொல்லு என்ன நடந்துச்சு சொல்லு கையில வீட்டுல நான் போறேன் பேசுறேன் என் பேச்ச மீறினா அந்த சின்ன பைய சேனாதிபதிய நசுக்கிற மாட்டேன் நசுக்கி என்ன மச்சா சொல்றீங்க மாப்பிள வேற ஏதாவது பேசு வேற என்ன காவேரி நீர் பிரச்சனையை பேச முடியும் இது குடும்ப பிரச்சனை மச்சா உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அத மண்ணில போட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் எந்த கோட்டையை பிடிக்க போறீங்க
உங்க பொண்ணு ஆஞ்சநேயரை சாட்சியா வச்சு ஸ்ரீராமஜெய வரைக்கும் போயிட்டான். பட்டாபிஷேகத்தையாவது நம்ம முடிப்போம், அதுதான் நமக்கு கௌரவம். சேனாதிபதி பையன் அவன் சின்ன பையன், என் முன்னாடி நிக்க மாட்டான். என்ன கண்டான வைய கப்புன்னு ஓடி வந்து கட்டி புடிச்சுக்குவா, கைய புடிப்பா, முத்தம் கொடுப்பா, தபால் கால் விழுந்துருவா. அப்படியா? என்ன அப்படியாங்கிற, நீ பாக்கத்தானப்ப போற. இந்த சிவக்குழந்தோட அருமை பெருமை எல்லாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ நம்ம வீட்டுல பழகுற மாதிரி நடக்கிற மாதிரி எல்லாம் அங்க இருக்க கூடாது. ஏன்னா அவன் ஒரு மாதிரி, நீ அங்க கொஞ்சம் அடக்கமா தான் இருக்கும். அப்புறம் பூவரசு என்னன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், அதை எப்படி சொல்றதுன்னு மனசு வரல. பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு சோசியலா பழகிட்டா வேணா பாத விட்டு. அட சொல்லுங்கண்ணா. இல்ல பூவரசு அதை விட்டு நீ. அட பரவாயில்ல சொல்லுங்கண்ண. அந்த சேனாதிபதி பைய வேலைக்காரங்களை கண்டா அப்படியே வாசோட நிறுத்திருப்பான். ஆமா பாரு, இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன். நீ வந்து இத மனசுல வச்சு கூடாது. அண்ணனுக்காக இதை நீ தாங்கி தாங்கணும். சரிண்ண பூவரசு, அண்ணனுக்காக நீ தாங்கி தான் வாங்கணும். சரிண்ண பாரு, எனக்காக நீ இதை தாங்கி தான் ஆகணும். சரிண்ண. ஆமாமா. அப்புறம் இந்த கல்யாணம் மேட்டர் இருக்குது பாரு, அத நானும் அவனுமே காரசாரமா பேசி இடையில ஒரு வார்த்தை பேசலான்னு உட்கார, அப்படித்தான்டா செய்யணும். அப்படி நான் வாய அடைச்சிருவேன். இந்த நேரத்துல நீ வாய திறக்காம அமைதியா இருக்கணும். வேடிக்கை தான் பாக்கணும், வாய திறக்கூடாது. இது அண்ணனுக்காக. நீ வண்டி ஓட்டு. என்ன நினைக்கிற, வா நீங்க போங்க. அட வா. என்ன நான் இருக்கும்போ தாங்கி தாங்கி நிக்கிற, அங்க அப்படி இருக்கு, நான் உன விட்டுருவா. தாங்க வா வா. அடடடே வாப்பா, வா 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 வா. நீ வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. நீ வந்தது எவ்வளவு சந்தோஷம் உனக்கு தெரியுமா பூவரசு. வா வா. என்னப்பா கூச்சப்படுற, அவரு அவன் கிடக்குறான் வாப்பா. என்ன தடுமாறா? இல்ல அவரு வெளியே நிக்கிறாரு. இல்ல உட்காருப்பா, உள்ள உட்காரு. என்ன நெளியற, நீ அந்த வீட பொறுத்த வரைக்கும் வேலைக்காரனா இருக்கலாம், ஆனா இந்த வீட பொறுத்த வரைக்கும் விருந்தாளி தான். இல்லங்க அவரு உட்காரு. முக்கியமான விஷயமா வந்திருக்கீங்க தெரியுது. ஆமாங்க, எங்க உக்ரபாண்டியோட பொண்ணும் உங்க பையனும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க, அதனால்தான் அவரோட சம்மதத்தோட இவரு உங்ககிட்ட சம்மந்தம் பேச வந்திருக்காரு. அப்படியா? சின்னஞ்சிரிச்சுக்க என்னதான் ஆசைப்பட்டாலும் உங்க சம்மந்தம் வேணுங்களே. டேய் சின்ராஸ், வாடு வாராஸ்கல், நீ வாடா. ஏண்டா பூவரசு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்த? என்னடா நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா அந்த பொண்ணு மேல உசுரிய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு எப்படின்னு தெரியலையே. நான் இல்லைன்னா அந்த பொண்ணு உசுரிய விட்டுருவாப்பா. அப்படிங்க சரி, எப்படியோ போவரசு. உன்னால எனக்கு நல்லதாம்பா நடக்குது, எனக்கு சம்மதம். ஏழு ஊர் மாரியம்மன் கோயில வச்சு நிச்சயம் பண்ணிடுவோம். பொட்டு வச்ச கிளியே எட்டி பாரு வெளியே.
பொட்டு வச்ச கிளியே எட்டி பாரு வெளியே பொட்டி வச்ச உறவே முடிக்கும் இனியே மாலை இங்கிருக்கு கட்டி மேல வந்திருக்கு அள்ளி எடுக்கணும் சந்தன சந்தனம் மங்கை உடம்புல பூசணும் பூசணும் கல்யாணமாம் கல்யாணமாம் கல்யாணம் நல்ல வைபோகமாம் வைபோகமாம் வைபோகம் சில காதல் எழுந்தாலே தடுக்கி விழும் இன்னும் சில காதல் எல்லாம் அரைக்கிணறு தாண்டி விடும் மொத்தத்துல காதலுக்கு எங்கேயும் எதிர்ப்பு வரும் உன்னுடைய காதல் மட்டும் மனம் போல மனம் முடிக்கும் வில்லனுங்க வம்பு தும்பு பண்ணாம நேரா உச்சகட்டம் வந்துருச்சு உன் காதல் ஜோரா உச்சூடும் பூங்குயிலே கூட ஆண் குயிலே காயவிருக்கவும் பாட்டு படிக்கவும் யோகமும் வந்ததடி பொட்டு வச்ச கிளியே கெட்டி பாரு வெளியே கொட்டி வச்ச உறவே முடிக்கும் இனியே மாலை இங்கிருக்கு கட்டி மேல வந்திருக்கு அள்ளி எடுக்கணும் சந்தன சந்தன மங்கை உடம்புல பூசணும் பூசணும் கல்யாணமாம் கல்யாணமாம் கல்யாணம் நல்ல வைபோகமாம் வைபோகமாம் வைபோகம் கல்யாணமாம் கல்யாணமாம் கல்யாணம் நல்ல வைபோகமாம் வைபோகமாம் வைபோகம் வடிவழகி தோளுக்கும் அந்த அருமுகம் மூளாச்சது இந்த மஞ்ச முகத்துக்கும் மருதாணி பூச்சுக்கும் இந்த மச்ச முகம் நல்லபடி கணவனுக்கு நிழலாட்டம் நடந்திடணும் எள்ளு என்று சொல்லும் முன்னே எண்ணெய் போல் இருந்திடணும் ஒன்னு ரெண்டு போது முன்னு அளவோட சுமந்திடணும் உள்ளதத்தான் வச்சுக்கிட்டு நிறைவாக சுகப்படணும் கண்ணகிய போல பொண்ணு ஊர் பேச வாழு மறவிய தேடிக்கிட்டு போகாம பாரு மாமன்னில் சாஞ்சிக்கிட்டு மார்போடு தோஞ்சிக்கிட்டு கொஞ்சிடு கண்மணியே பொட்டு வச்ச கிளியே எட்டி பாரு வெளியே பொட்டி வச்ச உறவே பூமுடிக்கும் இனியே மாலை இங்கிருக்கு கட்டி நேர வந்திருக்கு அள்ளி எடுக்கணும் சந்தன சந்தன மங்கை உடம்புல பூசணும் பூசணும் கல்யாணமாம் கல்யாணமாம் கல்யாணம் நல்ல வைபோகமாம் வைபோகமாம் வைபோகம் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாலேயே பொண்ணை விதவிதமா அலங்காரம் பண்ணி நவராத்திரி விழா மாதிரி அசத்திட்டீங்களே இதுவே இப்படின்னா கல்யாணத்தை எப்படி நடத்தணும் பாருங்க பாப்பல அவங்க எல்லாம் வரதுக்கு நேரமாச்சு எங்கேயும் போடாம இங்கே இருக்கணும் மச்சான் நான் இங்க இருந்தா கதை கந்தலாகிடும் அந்த சேனாதிபதி ஊருக்காரங்க ரொம்ப மோசமானவங்க காப்பியில் உப்பு இல்லாம பாருங்க மோர்ல சக்கரை இல்லாம பாருங்க அதனால நான் போய் சத்திரத்தை திறந்து இலைய போட்டு வச்சிருக்கேன் இங்க வரவங்க எல்லாம் அங்க தள்ளி கொடுங்க என்ன போத்தப்பா சத்திரத்துக்கு தானே போற அத்தை அங்கதான் இருக்கு சீக்கிரமா இங்க வர சொல்லு ஓ நீ வர சொல்ல மாட்டியா பெரிய கரெக்டர் ஆயிட்டியா நான் அத்தையும் வர சொல்றேன் அத்தை வரக்குள்ள இதெல்லாம் உட்கார்ந்து வித்துறாத ஐயோ கல்கட்டா காடி சரி சரி வாய் அடிச்சிட்டு இருக்காம அதெல்லாம் எடுத்து வை போ Thank you.
சேனாதிபதி இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சிட்டேன்னு கேள்விப்பட்ட உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் உக்கர பாண்டி உண்மையிலே எனக்கு தான் சந்தோஷம் உள்ள வா யோசிக்கிற வா வாங்க எல்லாரும் வாங்க நான் வரேன் தட்டு மாட்டிக்கிறேன் நிச்சயமும் பண்றேன் எனக்கு ஒரே பையன் ஏகப்பட்ட சொத்து இருக்கு உனக்கு ஒரே பொண்ணு நிறைய சொத்து இருக்கு நமக்குள்ள இந்த சீர்வரிசை அது இது எது வேணா அதுக்கு பதிலா உன் தோல்ல இருக்கிற துண்டை எடுத்து என் கால்ல இருக்கிற செருப்பு துடைக்கணும் என்ன அவரை சொன்னதுக்கே இவ்வளவு ஆத்திரப்படுறியே அனுபவிச்ச எனக்கு எவ்வளவு ஆத்திரமா இருக்கும் ஏன் இப்படி கேட்டேன் எதுக்காக இப்படி சொன்னேன் 20 வருஷம் என் மனசு இன்னும் ஆறல அம்பாள் குற்றம் ஒண்ணும் இல்ல அம்மாவே தப்பா எடுத்துக்காதீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா தரையில விழுந்த மாலையை என் கழுத்தில் போடு ஏய் சேனாதிபதி என்ன பாது கோவில்ங்கிறது ஒரு புனிதமான இடம் கோவில் வாசல்ல செருப்பு கட்டி வைக்கிறோம் கோவிலுக்குள்ள உள்ள வரைக்கும் நாம எல்லாம் போறோம் ஆனா கர்ப்ப கிரகத்துக்குள்ள போற அந்தஸ்து குருக்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிப்பட்ட அந்தஸ்துல இருக்கிற ஒருத்தரை செருப்பால் அடிக்கிறதுங்கிறது மன்னிக்க முடியாத குற்றம் அதுக்காக சேனாதிபதிய ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதோ இல்ல அபராதம் விதிக்கிறதோ எனக்கு சரியான தண்டனையா படல தோள்ல இருக்கிற துண்டுக்கும் கால்ல இருக்கிற செருப்புக்கும் வித்தியாசம் தெரியாம நடந்துகிட்டதுனால எந்த கோவில்ல குருக்களை சேனாதிபதி செருப்பால் அடிச்சானோ அதே கோவில் வாசல்ல நாள் பூராவும் வந்து போகவங்களுடைய செருப்பை தான் தோல்ல இருக்கிற துண்டை எடுத்து தொடக்கணும் அதுல இருந்து வர்ற காசை உண்டியல்ல போடணும் இது நான் சேனாதிபதிக்கு கொடுக்கிற தண்டனை மட்டுமல்ல அவன் செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தமாவும் இருக்கட்டும் அதுக்கு நான் கட்டுப்படலனா பரம்பரை பரம்பரையா நம்ம ஊர் வழக்கப்படி உனக்கு பூமி பூஜை நடக்கும் குடும்ப பந்தத்தை அறுத்துக்கிட்டு நம்ம ஏழு ஊர் மாரியம்மனுக்கே வம்சத்தை தாரவாத்து கொடுத்த இந்த மூணு வீட்டுக்காரங்க பூமி பூஜையை நடத்தி வைக்கணும்னு உத்தரவு போடுவ Thank you.
அன்னைக்கு என் நெஞ்சில ஏற்பட்ட காயத்தை இன்னை காத்திக்கல நான் என்னை காத்திக்க போறேன் பூவரசு விதி வேற மாதிரி இருந்திருந்தா நான் என்னைக்கோ போய் சேர்ந்திருப்பேன் அன்னைக்கு நீ என்ன காப்பாத்தினது கூட இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் நான் நினைக்கிறேன் உக்கரமாண்டி திரும்பவும் சொல்றேன் இந்த ஊருக்கு மத்தியில எனக்கு ஏற்பட்ட அவமானம் மறையணும்னா என் மனசு ஆறணும்னா உன் தோல்ல இருக்கிற துண்டை எடுத்து என் செருப்ப துடைக்கணும் அப்பதான் என் மவன் உன் மக கழுத்துல தாலியை ஓ இன மக்கள் யாருமே இந்தியாவில் இல்ல எல்லாரும் ஆப்பிரிக்காவில் இருக்காங்க நாய் பன்னி எருமை பேய் பிசாசு இதெல்லாம் ஓட்டு போட்டா நீ ஜெயிக்கலாம் ஆனா அதுகளுக்கெல்லாம் ஓட்டு உரிமை இல்லையே விளையாடாதீங்க நீங்க மட்டும் பணம் கொடுத்தீங்கன்னா நான் டிக்கெட் வாங்கிடுவேன் உன்ன மாதிரி அரை டிக்கெட் கால் டிக்கெட் முக்கால் டிக்கெட் பிளாக் டிக்கெட் இதுகளுக்கெல்லாம் டிக்கெட் கொடுத்தா நாட்டுக்கே டிக்கெட் வாங்கிட வேண்டியது நாட்டை விடுங்கண்ணே நான் மட்டும் ஜெயிச்சு வந்தேன்னா வந்தீங்கன்னா நம்ம கிராமத்தை இந்தியாவோட எனக்கு உயிரை கொடுத்து போராடுவேன் இப்போ நம்ம கிராமம் இந்தியாவுக்குள்ள இல்ல சைனா பார்டர் இருக்கா அது எனக்கு தெரியாது இல்ல ரஷ்யா பார்டர் இருக்கா தெரியாது இல்ல பாகிஸ்தான் பார்டர் இருக்கா ஆக இந்த கிராமம் இந்தியாவுக்குள்ள இல்லங்கறத நீ முடி பண்ணிட்ட நீ வந்து எலெக்ஷன்ல நிக்க போற இல்ல நாமினேஷன் ஆக்கி பண்ணுன மாதிரி ஆளு எலெக்ஷன்ல நிக்கறானுங்க யோ அண்ணே அண்ணே இந்த அணியத்தை பாத்தீங்களா நம்ம ஊருக்குள்ளே வந்து வீடு வீடா பத்திரிக்கை வச்சிட்டு இருக்கா அந்த சேனாதிபதி பார் மச்சான் என்ன திமிர் இருந்தா அவன் பையன் கல்யாண பத்திரிகை இந்த ஊர்லயே வீடு வீடா ஏறி கொடுப்பான் நம்மளை கேவலப்படுத்திருக்கனே கங்கணம் கட்டி தேடுறான் அவனை விட்டுறதா பொண்ணு பெத்த பாவத்துக்காக இன்னும் என்னென்னத்தை எல்லாம் அனுபவிக்கணுமோ அக்கா இப்ப என்ன ஆகி போச்சு நீ புலம்புற செருப்பு தொடச்ச நாய் அவன் பையனுக்கே கல்யாணம் நடக்கும் போது நம்ம பொண்ணுக்கு நடக்காதா அட சும்மா இருங்க மாப்பிள இவ்வளவு தூரம் அவமானப்பட்டதுக்கு அப்புறம் இனிமே எந்த மூஞ்சி வச்சிட்டு போய் இவளுக்கு நான் மாப்பிள பாக்குறது பாக்குற மச்சான் மேட்டூர் மிராசில இருந்து சமுத்தூர் ஜமீன் வரைக்கும் நம்ம குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிக்க நான் நீனு துடிக்கறாங்க நாம தான் பிடி கொடுக்கல அவன் பையன் தாரி எடுக்கிறதுக்கு முன்னால நம்ம பொண்ணு கழுத்துல தாரி ஏறி ஆகணும் பரப்படுங்க Thank you.
இப்பாரு, இங்கு பாருமா, சுந்தரி, சுந்தரி, இங்கு பாரு, சுந்தரி. சுந்தரி. எதிரா திருப்பிவிட்டல்ல எனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு நீ பதில் சொல்லியே ஆகும். இப்படியே இருந்தா எப்படிங்க? எதுவா இருந்தாலும் பஞ்சாயத்தை கூட்டுங்க. பெத்தவங்களுக்கு அது பொண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி அவங்கள வளர்த்து ஆக்கி அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு கண்குளிர பாக்கணுங்கிறத தவிர வேற எந்த ஆசையும் இருக்க முடியாது. அந்த ஆசையில மண்ண போடுற மாதிரி என் வீட்டுல வேலை பார்த்த பைய அவங்க விருப்பப்பட்டாங்கிறதுக்காக திருட்டுத்தனமா தாலியை கட்ட வச்சு கல்யாணம் பண்ணது மன்னிக்க முடியாத குற்றம். இந்த கல்யாணம் முறையில்லாம நடந்திருக்கு. இதை இப்படியே விட்டுட்டா அப்புறம் குடும்பம் ஊர் கட்டுமானம் இதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும். தப்பான முறையில இந்த கல்யாணம் நடந்திருந்தாலும் கட்டின தாலி கட்டினதுதான். அத அறுத்தறின்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமையும் இல்ல, அது தர்மமும் இல்ல. அதனால சுந்தரி சின்ராஸ் கல்யாணத்தை இந்த பஞ்சாயத்து ஏத்துக்குது. இன்னைக்கு என் வீட்டுல நடந்த மாதிரி இந்த ஊர்ல யார் வீட்லயும் நடக்க கூடாதுங்கிறதுக்காகவும் பெத்தவங்களை மீறி போற தைரியம் இனிமே இந்த ஊர்ல யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காகவும்
பூவரசனுக்கு நான் கொடுக்க போற தண்டனை எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும். குத்துப்பட்ட அத்தனை ஊர் ஜனங்க முன்னாடி மூணு வீட்டுக்காரங்க பூவரசனுக்கு பூமி பூஜை தண்டனையை நிறைவேற்றணும்னு திருப்பி சொல்றேன். இதனால ஊர்க்காரனுக்கு தெரிவிச்சுக்கிறேன் என்னன்னா தோரணவாசல் கிராமத்துல பூவரசனுக்கு பூமி பூஜை போட போறாங்க. அப்படி இல்லப்பா, தப்பு பண்ணவன உசுரோட குழிக்குள்ள இறக்கி பலகைய போட்டு மூடி மண்ணை போட்டு கொட்டிடுவானுங்க. அடுத்த நாள் இறக்குன அதே நேரத்துக்கு பலகை எடுத்து பார்ப்பாங்க. இறக்குனவன் உசுரோட இருந்தா அவன் குத்தமொத்த ஒண்ணு தெய்வம் சொல்லிருச்சுன்னும், செத்து போயிருந்தா அவன் குத்தவாளின்னு தெய்வம் தீர்ப்பு சொல்லிருச்சுன்னும் நம்புறது ஒரு ஐதீகம். அந்த குலவாதகத்தை பாக்குறதுக்கா போறீங்க? நீயும் அங்கதானே வர்ற? நான் என் பிள்ளைய பார்க்க போறேன்பா. தாயே, உக்கரமாண்டி ஐயா வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? என் புள்ள பூவரச அங்க வேலை பார்க்கறதா சொன்னாங்க. உன்னை தேடிக்கிட்டு உங்க அப்பா வந்திருக்காரியா? அப்பாவா? யாருமே இல்லாத ஆனா தானே சொன்னியா? சரி, அது இருக்கட்டும். அப்பா எங்க? உன்னை தேடிக்கிட்டு மாமா வீட்டுக்கு போயிருக்காரு. இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா நேரா இங்கதான் வருவாரியா? என்னையா யோசிக்கிற? ஐயா, இவங்க அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அவரை பார்க்கவே பாவமா இருக்கு. இந்த நிலைமையில இவரை பார்த்தா அவர் மனசு தாங்காது. அதனால இவரே போய் பார்த்துட்டு வந்துட்டும். இப்படியாவது பெரிய மனசு பண்ணி இவரை அனுப்புங்கய்யா. நிச்சயம் வந்துருவாரு. அவர் வர வரைக்கும் நான் வேற இங்க இருக்கேன். போகலாம். ஆனா தீர்த்த குடம் வந்து பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ள பூவரசு இங்க இருக்கணும்.
என்னது ஓ மகனா ஆமாங்க புள்ளைய காணாம நெஞ்சு கலங்கி போச்சு எங்க போனா என்ன ஆனான் தெரியாம இருந்தப்ப ஒரு புண்ணியமா சொன்னா ஐயா வீட்ல வேலை பாக்குறதா அதாங்க பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படியா எனக்கு யாருமே இல்ல நான் ஒரு அநாதன்ல எங்க கிட்ட சொன்னா மூஞ்சில முக்கவாசி முடிதா இருக்கு மூக்கு மட்டும் தான் வெளிய நீட்டிட்டு இருக்கு அத வெச்சல உன்னை தெரிஞ்சிக்க முடியாது நான் உங்களை தெரிஞ்சிட்டேங்க நீங்க வேணான அழிக்க சொன்னத இந்த தோள்ல சுமந்தவனா என்ன மறந்துட்டீங்களே ஆமா நீ பெரிய ஜனாதிபதி இந்தியாவை தூக்கி தோள்ல சுமந்துட்டு இருக்கற உன ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு பிச்சைக்கார பயலுக்கு என்ன தேன விட்டு பாரு என்ன தண்ணி கண்ணி அடிச்சிருக்கியா ஐயா நீங்க பெரியவங்க என்ன வேணாலும் பேசலாம் ஆனா நாங்க உண்மையை தாங்க பேசுவோம் 25 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு பிறந்த பச்சை மண்ணை என் கையில கொடுத்து இது எங்க அக்கா பெத்த குழந்தை இந்த குழந்தை உசுரோட இருந்தா எங்க குடும்பத்துக்கே ஆகாதுன்னு சொல்லி இதை எரிச்சிரு இல்ல புதைச்சிருன்னு என் கையில பணமும் கொடுத்தீங்களே அந்த சுடல தாங்க நானு இவ்வளவு நாளா என் நெஞ்சுக்குள்ள புகஞ்சுகிட்டு இருந்த நெருப்பு அணையிற நேரம் வந்துருச்சு பூவரசன பெத்தவங்க யாருங்கிறதும் அவனை கொள்றதுக்கு நீங்க கொடுத்த பணமும் தான் என் மனசுல பாரமா இருந்துகிட்டு இருக்கு அத நான் சாகிறதுக்கு முன்னாடி இறக்கி வச்சிடணும் அவனை பெத்தவங்க உசுரோட இருந்தா அவனை அவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கையா என்னங்க நீங்க கொடுத்த பணம் பாவி எப்படி நான் மனசு வந்தது என் பிள்ளைய உயிரோட இருக்கிறதுக்கு உனக்கு எப்படி நான் மனசு வந்தது குடும்பத்துல இதுவரைக்கும் நடந்த நல்லது கெட்டது அத்தனையுமே நம்ம ஜோசியர் சொன்னபடிதான் நடந்திருக்கு அவரே சொன்னாரு பிறக்க போற பிள்ளையால உங்க மச்சானோட மானம் மரியாதை குடும்ப கௌரவம் அத்தனையும் அழிஞ்சு போயிரும் அத பத்தி கூட நான் கவலைப்படல அந்த புள்ள வாய திறந்து அம்மானு சொன்ன உடனே நீ உசுரோடு இருக்க மாட்டேங்கன்னு சொன்னாங்க அதத்தாக்க என்னால தாங்கிக்க முடியல அக்கா உனக்கு ஏதாவது ஒண்ணுனா மச்சா உசுரோடு இருப்பாரா நீங்க ரெண்டு பேரும் போறதுக்கு அப்புறம் நம்ம வம்சமே அழிஞ்சு போயிடாதா அப்படிப்பட்ட புள்ள இந்த குடும்பத்துக்கு வேண்டாடுதாக்கா இந்த காரியத்தை செஞ்ச என் புள்ள செத்து பிறந்துச்சுன்னு சொன்னீங்களே உண்மையிலே செத்து தான் பிறந்ததா சொல்லுங்க சொல்லுங்க ஐயோ நான் அவனை என்னெல்லாமோ சொல்லி திட்டி இருக்கேன் பெத்த வயிறு பார்த்து எறியுதுங்க நான் அவனை பார்க்கணும் அவன் என்ன அம்மானு வாயார கூப்பிடுறத என் காதால கேட்கணும் அதுக்கப்புறம் நான் செத்த கூட பரவாயில்லைங்க நான் அவனை பார்க்கணும் காப்பாத்துங்க பூமி பூஜையை ஆரம்பிக்கலாம்
புலிப்பாண்டி பஞ்சாயத்துங்கிற பேர்ல அவன் தன்னோட குடும்ப கௌரவத்தை காப்பாத்திக்கிட்டான். நான் தலை நிமிந்து நடக்கணும்னா என் மகன் என்கிட்ட வரணும். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. உக்கரபாண்டி குடும்பமே கூண்டோடு அழியணும். அப்பத்தா என் மனசு ஆறும். கொஞ்சம் சீக்கிரம் போங்களே. Thank you.
Let's see.